வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 12th காமர்ஸில் யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 2 இந்த லெசனில் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் நம்ம லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டை பற்றியும் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாக்க, லண்டனில் இருக்குது, இங்கிலாண்டில். அதுமாதிரி வால் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, நியூயார்க்கில் இருக்குது, அமெரிக்காவில். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட் உள்ள ஏரியா. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து இங்கே தான் ட்ரேடிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டை நீங்கள் எழுதினீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டையுமே படிச்சுக்கலாம். இதில் என்ன பார்க்கலாம் வாங்க. லம்பார்ட் ஸ்ட்ரீட் லண்டன் ஈஸியஸ்ட் ஸ்ட்ரீட் நோட்டபிள் ஃபார் இட்ஸ் கனெக்ஷன்ஸ் வித் தி சிட்டி ஆஃப் லண்டன்ஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ரெச்சிங் பேக் டு மெட்டீவல்ஸ் டைம்ஸ். பார்த்தீங்கன்னாக்க இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது லண்டனில் இருக்குது. இது ஒரு நோட்டபிள் ஏரியா. இது ஸ்ட்ரீட் இது பார்க்க போனாக்க எல்லோரும் நோட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரீட். ஏன்னா இங்கே தான் பெரிய அளவில் அந்த ப்ரோக்கரேஜ் நடக்குது, அது ஸ்டாக் ட்ரேடிங் நடக்குது. அது மட்டும் பேங்க்ஸ் இருக்குது அங்கே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட இண்டஸ்ட்ரி கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்க ஏரியா தான் இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. ஸோ அதை கூட ஒரு படம் கூட கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது லண்டனில் இருக்குது. இந்த இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். இப்போ அது கீழே பாருங்கள், ஃப்ரம் பேங்க் ஜங்ஷன். இது ஒரு பேங்க் ஜங்ஷன்னு சொல்லலாம். இதில் நிறையா பேங்க்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேங்க் ஜங்ஷன் சொல்லலாம். அதை வேர் 9 ஸ்ட்ரீட்ஸ் கன்வெர்ஜ் பை தி பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இருக்குது, அது இங்கிலாண்டோட பேங்க். இது இந்த பேங்க் பார்த்திங்கன்னா 9 ஸ்ட்ரீட் வந்து இதில் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லம்பார்ட் ஸ்ட்ரீட் ரன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஃபார் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிஃபோர் பியரிங் லெஃப்ட் இன்டு ஏ மோர் ஈஸ்டர்லி டைரக்ஷன். அது லம்பார்ட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, ஒரு ஈஸ்டர்லி டைரக்ஷனாக இருக்குது. அதை கிழக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. அது இதோடய படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி கிழக்கு நோக்கியே ஒரு பில்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த டைரக்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு டெர்மினல்ஸ் அட்டிய ஜங்ஷன் வித் கிரேஸ் சர்ச் ஸ்ட்ரீட் அண்டு ஃபென் சர்ச் ஸ்ட்ரீட்டு. அது எப்படி அவரோட டெர்மினல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க, கிரேஸ் சர்ச் ஸ்ட்ரீட்டு அந்த வழியாகவும் ஃபென் சர்ச் ஸ்ட்ரீட் வழியாகவும் அவரோட டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரோட வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓவரால் லென்த் இன் இஸ் 260 மீட்டர்ஸ். இதோடைய ஓவரால் லென்த்து பார்த்தோம்னாக்க எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 260 மீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹஸ் ஆஃபன் பீன் கம்போர்டு வித் வால் ஸ்ட்ரீட் இன் நியூயார்க் சிட்டி. நம்ம இதை இதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னாக்க, நியூயார்க் சிட்டியில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட்டோட இதை நம்ம கம்பேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஃபுல்லாகவும் எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ள எழுதலாம் எழுதலாம். நீங்கள் லம்பார்ட் ஸ்ட்ரீட் லண்டன் ஈஸிய ஸ்ட்ரீட் நோட்டபிள் ஃபார் இட்ஸ் கனெக்ஷன்ஸ் வித் தி சிட்டி ஆஃப் லண்டன்ஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ரெச்சிங் பேக் டு மெட்டீவல் டைம்ஸ். இது எழுதிங்க. இது ஒரு பேங்க் ஜங்ஷன் இது எழுதிங்க. இது எழுதிட்டு இதோட மீட்டர்ஸ் மட்டும் எழுதினாலும் போதும். இதோட லென்த் எவ்வளோனாக்கா 260 மீட்டர்ஸ் எழுதினா போதும். இது வந்து எப்படி இருக்குனாக்கா, நியூயார்க் சிட்டியில் உள்ள வால் ஸ்ட்ரீட் போல் இருக்கும் அப்படின்றதுனாலே போதும் இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்கள், வால் ஸ்ட்ரீட். வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நியூயார்க்கில் இருக்குது, அமெரிக்காவில். இதுவும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான். இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வால் ஸ்ட்ரீட் இஸ் ஏ ஸ்ட்ரீட் இன் லோவர் மன்ஹாட்டன். அந்த இடத்துல பேர் லோவர் மன்ஹாட்டன் சொல்லக்கூடியது. தட் இஸ் தி ஒரிஜினல் ஹோம் ஆஃப் தி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரிஜினல் ஹோமே. இங்கே தான் ஸ்டாக் ட்ரேடிங் ஃபுல்லாகவே நியூயார்க்கில் நடக்குதுன்னு சொல்லியிருக்கு. அண்ட் தி ஹிஸ்டாரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் யூஎஸ் புரோக்கரேஜ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா பார்த்தோம்னா, இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா இது யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. இது இதில் என்னென்ன ப்ரோக்கரேஜஸ்னாக, இதில் வந்து நிறையா ஸ்டாக் ப்ரோக்கரேஜஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் நிறையா பேங்க்ஸ் இதில் இருக்குது. நிறையா நிதி சம்மந்தப்பட்ட பேங்க்ஸ் வந்து நிறையா இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி டேம் வால் ஸ்ட்ரீட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் ஏ கலெக்டிவ் நேம் ஃபார் தி ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி.
which includes a stock exchange and a large banks. Banks, brokerages, securities and underwriting firms and big businesses. எல்லாமே இல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள். இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு கலெக்டிவ் நேமாக வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து பலவிதமான பிஸ்னஸ் இருக்குது. வெறும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது, இல்லை நிறைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட நிறைய பிஸ்னஸ் இதில் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி தான் வால் ஸ்ட்ரீட்டில் வந்து பலவிதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாக முதலீட்டாளர்கள்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து நிறைய வித பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விச் இன்க்ளூட் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஓகேவா, அது பண்ணலாம். ஆனால் லார்ஜ் பேங்க்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்கரேஜஸ் அப்படின்னாக்கா அதேபோல் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ், மற்ற ப்ரோக்கர்ஸ்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்குது. செக்யூரிட்டிஸ் அண்டு அண்டர் ரைட்டிங் ஃபேம்ஸ், செக்யூரிட்டி ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஃபேம்ஸ் தான் செக்யூரிட்டி அண்ட் அண்டர் ரைட்டிங் ஃபேம்ஸ். அப்படின்னாக்க அண்டர் ரைட்டிங்னாக்க ஒரு கம்பெனி நியூவாக ஷேர் இஷ்யூ பண்ணுது அப்படின்னாக்க எல்லா ஷேரையும் வந்து இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி இவங்க பப்ளிக்கு சேல்ஸ் பண்ணுறது. அதில் எதுவும் பேலன்ஸ் ஷேர் இருந்துச்சுனாக்க இவங்களே என்ன பண்ணுவாங்க, அதை டேக் ஓவர் பண்ணிவாங்க. இது இவங்களுக்கு பார்த்தா அண்டர் ரைட்டர் சொல்லக்கூடியவங்க. இது மாதிரி ஃபேம்ஸும் இங்கே நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அண்ட் பிக் பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. டுடே ப்ரோக்கரேஜஸ் ஆர் ஜியாகிரபிக்கலி டைவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் டைவர்ஸ் இருக்குது. நிறையா வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பலவிதமான ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அலோவிங் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ் டு தி சேம் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு வால் ஸ்ட்ரீட் டைக்கூன்ஸ்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த வால் ஸ்ட்ரீட் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். வெறும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது, இந்த வால் ஸ்ட்ரீட்டில் வந்து பலவிதமான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அது முதலீட்டுக்கு தேவையான, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பலவிதமான இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ரெண்டே நீங்கள் எழுதுனீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். என்னென்ன எழுதுனீங்க, லம்பார்ட் ஸ்ட்ரீட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் எழுதணும், வால் ஸ்ட்ரீட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் எழுதணும். இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டை பற்றி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மார்க் கிடைக்கும். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் இருக்குது, நல்லா படிச்சிங்க. தேங்க்யூ.